தளபதி ஃபேன்ஸுக்குலாம் ஏமாற்றம் கொடுத்த லியோ மூவியோட ஆடியோ லஞ்ச் கேன்சல் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நேற்று லியோ மூவியோட செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோ ஆடியோ லஞ்சை கேன்சல்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க. ஒரு ட்விட்டும் போட்டிருந்தாங்க. அதில் ஆடியோ லஞ்ச் கேன்சல் ஆகிறதுக்கு ஒரு ரீசனும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்படி என்ன ரீசன்னா, ஓவர் கோடிங்காகவும் ஃபேன்ஸோட பாதுகாப்புக்காகவும் தான் இந்த ஆடியோ லஞ்சை கேன்சல் பண்ணுறதாகவும், இதுக்காக எந்த ஒரு பொலிட்டிக்கல் ரீசனும் இல்லைன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நிறையா பேர் ப்ராசஸ் கேட்குறாங்க, அந்த ரீசனுக்காகவும் தான் லியோட ஆடியோ லஞ்ச் கேன்சல் பண்ணுறோம், ஃபேன்ஸுக்கு தொடர்ந்து அப்டேட் கொடுத்துட்டே இருக்கும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு சைடு கேன்சலுக்கான ரீசன் ரெட் ஜெயின் மூவிஸ் வந்து லியோட ரைட்ஸ் கேட்குறாங்க, அந்த ரைட்ஸை டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸை கொடுத்தா தான் ஆடியோ லான்ச் நடக்க பெர்மிஷன் கிடைக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இது உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோ, அதாவது லியோட அஃபிஷியல் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த ட்வீட் வந்து 2 மில்லியன் ரீச் ஆயிருக்கு. பொலிட்டிக்கல் சைடில் இருந்து தளபதி வந்து 2026 நடக்க போகிற எலெக்ஷனில் நிற்க போகிறாரு, அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக ஆடியோ லான்ச் கேன்சல் பண்ணதுக்கு ஃபேன்ஸோட சேஃப்டி ஓவர் க்ரௌடிங் தான் காரணம்னா, அதுக்கு வந்து ஒரு வேளை ரீசெண்டாக நடந்த ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட்டில் ஓவர் க்ரௌடிங்னால நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது, அதை வச்சு இந்த ரீசன் எடுத்துருக்காங்களான்னு சொல்லிட்டு தெரியல. மொத்தத்தில் ஆடியோ லான்ச் கேன்சல் ஆயிடுச்சு. ஆடியோ லான்ச் ஃபஸ்ட்டு வந்து மலேசியாவில் பிளான் பண்ணியிருந்தாங்க, அங்கே ஸ்பேஸ் காரணமாக வந்து மதுரைக்கு ஷிஃப்ட் பண்ணுறதா சொன்னாங்க. அப்புறம் சென்னையில் இருக்க நேரு ஸ்டேடியம்லேயே வந்து ஆடியோ லான்ச்சு கடை செட்டப்பும் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் கரெக்டாக 3 டேஸ்க்கு முன்னாடி கேன்சல் பண்ணிட்டாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட்டை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சி யுவர் நெக்ஸ்ட் வீடியோ அண்ட் சுதன் பை ஃபோக்ஸ்.